அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது கேப்டன் மில்லரும் அயலானும் தான். ஆனால் இந்த ரெண்டு படங்களுமே ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் திருப்திப்படுத்தலை. இந்த டைம்ல அவர் உள்ள பூந்து உதவி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எப்படி சார்? இல்ல இது வந்து ப்ரொடக்ஷன் பிரச்சனையே இல்ல, முதல்ல புரிஞ்சுங்க. சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டிய கடனை சிவகார்த்திகேயன் கொடுக்காம எஸ்கேப் பண்ணாரு ஆரம்பத்துல. அதாவது கரெக்டா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமா ஒரு நடிகன் குறித்து நம்ம செய்திகள் பேசும்போது பாத்தீங்கன்னா உண்மையை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா வரலாறுல பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் வள்ளலாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி பிளான் பண்ண மாதிரி அதனுடைய ஒர்க் நடக்கலை. நிறைய தடங்கல்கள், இவங்க ஒன்று நினைக்கிறாங்க வேற ஒன்று நடக்குது, இவங்க ஒரு ஷெட்யூல் போடுறாங்க அங்கே அது மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மார்ச்சில் இருந்து ஆதிக் ரவிச்சந்திர படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போறாரு அஜித். இப்போ இந்த படத்தை நீங்க தீபாவளிக்கு தள்ளினீங்கன்னா, அதே நேரம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இதை குறித்து நீங்களும் நானும் பேசுகிறேன். ஏன் மற்ற கிரியேட்டர்லாம் பேச மாட்டேன்றாங்க? இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிமாறன் அமீரை தவிர வேறு யார் இதை பற்றி இதை பற்றி யாருமே கேட்கவே இல்லை. இவங்களெலாம் ஜடமா, இவங்களுக்குலாம் அறிவு இல்லையா? பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கூட்டமெல்லாம் வந்து தற்செயலாக வந்ததெல்லாம் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு வர வைக்கப்பட்ட கூட்டம் தான், தானாக சேர்ந்த கூட்டம்லாம் இல்லை. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது பொங்கல் திரைப்படங்கள் பத்தி. நம்ம முன்னாடி நிறைய பேசணும். இப்ப அந்த படங்கள் எல்லாம் வெளியாயிருச்சு, எந்த படங்கள் ரசிகர்கள் மனசை வென்றுச்சு, எந்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் வைஸ்ல நல்லா கனெக்ஷன் பண்ணிச்சு? ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா, பொங்கலுக்கு வந்த படங்கள்ல அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது கேப்டன் மில்லரும் அயலானும் தான். ஆனால் இந்த ரெண்டு படங்களுமே ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் திருப்திப்படுத்தலை, அதுதான் உண்மை. என்ன சொல்லப்போனால், மக்களுடைய எதிர்பார்ப்புக்குள்ளேயே வராத படம் வந்து இந்த மிஷன் சாப்டர் ஒன்று. அந்த படத்துக்கு வந்து ஒரு டிவைடிங்கான டாக் இருந்தாலும், பெரும்பான்மையாக உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் அந்த ரெண்டு படங்களை விட பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் கருத்து. அதே நேரம் வசூல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, கேப்டன் மில்லர் தான் நல்லாயிருக்கு, அதுதான் உண்மை. கேப்டன் மில்லர் வந்து விமர்சன ரீதியாக பார்த்தீங்கன்னா, படம் வந்து பெரிய அளவில் ஈர்க்கலை அப்படின்னாலும், உங்களுக்கு ஓப்பனிங்கும் சரி கலெக்ஷனும் சரி கேப்டன் மில்லருக்கு தான் பெரிய அளவில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓகே, கேரளா போன்ற மற்ற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலுமே கேப்டன் மில்லர் தான் உங்களுக்கு டாப்பில் இருக்குது. அது முக்கியமாக கேரளாவிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அன்றைக்கி நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசும்போது அந்த தகவல் சொன்னார், என்னன்னா கேப்டன் மில்லர் படத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 நாள்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் அந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. அயலானுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபம். பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபாய்க்கு கேரளாவில் வாங்கியிருக்காங்க. இப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு 20-25 லட்சம் கூட கலெக்ட் பண்ணாது, போஸ்டர் பிரிண்ட் காசு கூட வராது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு மோசமான ரிப்போர்ட் வந்து கேரளாவில். கிட்டத்தட்ட ஓவர்சீஸ்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னென்னா உங்களுக்கு கேப்டன் மில்லரை வந்து லைக்கா ஓவர்சீஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த அனுபவம் இருக்கிறதுனால கரெக்டாக அவங்க வந்து அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அயலானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகலை, அதனால அதுவும் வந்து பெரிய மைனஸாக மாறிடுச்சு. ஆனால் சார், இப்போ லைக்கா வந்து வெளிநாடுகளில் அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுற விஷயத்த தமிழ்நாட்டில் அவங்களுடைய படம் மிஷினே ரிலீஸ் ஆயிருக்கு, அது எதனால சார் சரியாக? இல்லை, ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிஷன் படத்தை வந்து ரெட் ஜெயின் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயின் கிட்ட கொடுத்துட்டாங்க. ரெட் ஜெயின் என்ன காரணம் தெரியல, இதை வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் அவங்க வந்து டீல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பற்றி அவங்க பெருசாக ஆர்வம் காட்டவே இல்லை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அயலான் படத்தையும் அவங்க தான் பண்ணுறதா இருந்தால், அப்புறம் அதுக்குள்ளார இருந்த பிரச்சனை, அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து தங்களை அது உள்ளார கொண்டாந்து தான் எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க, நம்ம அந்த படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் லால் சலாம் படத்தையும் இவங்க பண்ணுறதா இருந்தது. அப்புறம் அரண்மனை 4 அதுவும் இவங்க பண்ணுறதா இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வர்ற படங்களையெல்லாம் இவங்க பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து கடைசியில் எந்த படமே இவங்க பண்ணலை. இந்த சூழலில் தான் சாப்டர் 1 அந்த மிஷன் படம் வந்து அவங்க கைக்கு வந்தது. அதை நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்க முடியும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடைசி நேரத்தில் அவங்கக்கிட்ட அந்த படம் வந்ததுனால
அந்த தியேட்டர் எடுக்கிறதுல கொஞ்சம் சுணக்கம் பாட்டிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு உள்நோக்கத்தோட அந்த படத்தை கில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கு? அப்புறம் எல்லாத்துக்கு மேல தியேட்டருக்காரனுடைய சாய்ஸ் அப்படிங்கிறது கேப்டன் மில்லரா அயலானா அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அருண் விஜய் படத்துக்கு வந்து தியேட்டர்களையும் அள்ளி கொடுக்க மாட்டாங்க. சேம் டைம் என்னன்னா ரெட் ஜெயின் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துருந்தா அது அதிக தியேட்டர் வாங்கியிருக்க முடியும். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் வெறும் 80 தியேட்டர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அருண் விஜய் போன்ற ஒரு ஹீரோக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு குறைவான நம்பர் அது. ஸோ அதனால தான் அந்த படத்தினுடைய வசூலுங்கிறது பெருசாக இல்லை. பட் இப்போ சமீப நாட்களாக கேள்விப்படும் போது தியேட்டரோட எண்ணிக்கையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு நல்ல டாக் வந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக சார். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது அவர் வந்து தன்னோட காசை கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காருங்கிறது. நார்மலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நடிகர்கள் சம்டைம்ஸ் வந்து விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரொடக்ஷனோட பிரச்சனைன்னு. இந்த டைம்ல அவர் உள்ள பூந்து உதவி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது எப்படி சார்? இல்ல, இது வந்து ப்ரொடக்ஷன் பிரச்சனையே இல்ல. முதல்ல புரிஞ்சுங்க, சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டிய கடனை சிவகார்த்திகேயன் கொடுக்காம எஸ்கேப் ஆனாரு ஆரம்பத்துல. அதாவது கரெக்டா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர் டி ராஜா அப்படின்னு ஒருத்தரை வச்சு இவர் படங்கள் பண்ணாரு. அது ஆர் டி ராஜா பெயரில் எடுக்கப்பட்டாலும் அவர் வந்து சிவகார்த்திகேயனுடைய பினாமி. இன்னொன்னு, சிவகார்த்திகேயனை ஒரு பெரிய ஹீரோவா பில்டப் பண்ணணும். ஏன்னா அவர் வளர்ந்து வர்ற ஒரு நடிகர். அவர் கூட பாத்தீங்கன்னா நயன்தாராவை ஹீரோயினா போடுறது, அன்சிகாவை போடுறது, பெரிய பெரிய ஹீரோயினை ஜோடியா போடுறது, பெரிய இயக்குநர்களை வைக்கிறதுங்கிற மாதிரியான அந்த ப்ராஜெக்ட டிசைன் பண்றாங்க. அப்ப அதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ரஜினி போட ரேஞ்சுக்கு வந்து பப்ளிசிட்டி. ஓகே, இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 75 கோடி ரூபா வந்து கடன் ஆயிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ஆர் டி ராஜாக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 75 கோடி கடனோடு ஆர் டி ராஜாவை வெட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆர் டி ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மொத்த கடனும் உங்களுக்காக வாங்கினது, உங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உங்களை வச்சு படம் எடுக்க நான் வாங்கினது, இதை எப்படி நான் ஏற்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த பஞ்சாயத்தில் இப்போ மற்றவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, நியாயம் வந்து அவர் பக்கம் இருக்குங்கிறத. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வேறு வழி இல்லாமல் அந்த 75 கோடி கடனை வந்து அவர் ஏற்றுக்கிறாரு. அதே நேரம் அவர் என்ன பிரில்லியண்ட்டாக பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கடனை நம்ம கை காசை கொடுத்து வந்து செட்டில் பண்ணக்கூடாது, வேற யார் தலையிலையாவது கட்டணுங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது தான் கேஜேஆர் ராஜேஷ் ஒரு பலியாடு மாதிரி வந்து மாட்டுறாரு. அவர்கிட்ட சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 75 கோடி கடனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் தொடர்ந்து கால் ஷீட் தருவேன்னு சொல்கிறாரு. அவர் அதை நம்பி இந்த கடனை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு படம் ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 23 கோடி ரூபா 22 கோடி ரூபா கடனை நான் கொடுத்துட்றேன், யார் சிவகார்த்திகேயனுடைய கடனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறாரு. ஆனால் என்னன்னா, இப்போ இந்த ஹீரோ படம்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரியான விஷயம் நடக்கல. அப்போ கேஜேஆர் ராஜேஷ் சொன்ன மாதிரி இந்த கடனை திருப்பி கொடுக்க அவரால் முடியலை. இப்போ என்ன பண்ணுறாருனா, சிவகார்த்திகேயன் என்னன்னா அவருக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து அப்படியே கட் பண்ணிடுறாரு. என்னென்னா தொடர்ந்து 3 படம் 4 படம் டேட்டு தருவேன்னு சொன்னவர் கேஜேஆர் ராஜேஷ்க்கு டேட்டு கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ அந்த கடன் வந்து அப்படி நின்று போயிடுது. இப்போ அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகார்த்திகேயன்ட்ட கடனை கேட்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் என் படத்தில் நடித்தா தானே நீங்கள் இந்த கடனை கேட்பீங்க, நான் வந்து வேறு ப்ரொடியூசர் படத்தில் நடிக்கிறேங்கிற மாதிரி சில பினாமிகளை வச்சு படம் எடுத்து இது வந்து வேறு தயாரிப்பாளருங்கிற மாதிரி கணக்கு காட்டுறாரு. பட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கட்டத்தில் தெரியுது இவர் வந்து பொய்யான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது தெரிஞ்சு தான் அயலான் படத்தில் அவருக்கு மாவீரன்லேயே அவருக்கு செக் வச்சுட்டாங்க. ஓகே, மாவீரன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக உதயநிதி கிட்ட போய் இந்த மாதிரி என்னை இவங்க மிரட்டுறாங்க, இந்த காசு கேட்டு எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கிற மாதிரி சொல்ல, அப்போ உதயநிதி தரப்பு என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டமைப்பினரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த படத்தில் விட்டுருங்க, தெரிஞ்சோ தெரியாமலாம் நாங்கள் இன்வால்வ் ஆகிட்டோம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து இந்த கூட்டமைப்பு வந்து மிரட்டுறாங்க, எங்கிட்ட இந்த பணத்தை பறிக்க பார்க்குறாங்கிற மாதிரி இவர் சொல்ல, இவங்க உடனே போய் இந்த டாக்குமெண்ட்லாம் போட்டாங்க. இந்த இருக்க டாக்குமெண்ட்டை இவர் எழுதி கொடுத்தது, தான் தர்றேன், நான் தர வேண்டிய காசை தர்றேன்னு அவர் கொடுத்த இந்த டாக்குமெண்ட்டே இந்த இருக்குது அப்படின்னு காட்டும்போது உதயநிதி வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டார். ஆகா, சிவகார்த்திகை வந்து நம்மளை தப்பாக வந்து வழி நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கும் இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகிட்டாங்க. ஸோ இப்போ மாவீரன் வந்து இந்த கடனை கொடுக்காமல் எஸ்கேப் ஆனாங்க. அயலானில் வந்து அவங்க செக் வச்சுட்டாங்க, இதை கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போது வேறு வழி இல்லாமல் இதிலிருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடனை அவர் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா. இது வந்து அவர் கொடுக்க வேண்டிய கடன், மற்றபடி யாரோ கொடுக்க வேண்டிய கடனுக்கு இவர் ஏதோ பெரிய வள்ளலாக வந்து இவர் அதை ஏற்றுக்கிட்டு கொடுத்தார் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அப்படி ஒரு தகவல் வந்து தவறாக பரப்பப்படுது. எப்பயுமே நீங்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமாக ஒரு நடிகன் குறித்து
நம்ம செய்திகள் பேசும்போது பார்த்தீங்கன்னா உண்மையை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா வரலாறுல பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் வள்ளலாக பதிவு பண்ணப்பட்டுருவாங்க. அது வந்து ரொம்ப ஆபத்து. ஏன்னா திரையுலகில் வந்து ஏற்கனவே நிறைய வள்ளல்கள் இருக்காங்க. அதற்கு காரணமே இந்த மாதிரியான பொய் செய்திகள் தான். ஓகே, உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது தான் அதனால தான் கொடுத்தாரா? ஓகே, ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆறறிவு உள்ள ஒரு சுய சிந்தனை உள்ள ஒரு மனிதன், சிவகார்த்திகேயன் சொல்லலை, நார்மலாக உள்ள ஒருத்தன் திடீர்னு வந்து யாரோ ஒருத்தன் வாங்கின கடனுக்கு 30 கோடியை தூக்கி கொடுப்பானா? நிச்சயமாக கொடுக்க மாட்டான். அப்படி ஒருத்தன் கொடுக்குறான்னா அவனுக்கு மூளை சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதனால சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை அவர் கொடுக்க வேண்டிய கடனை தாமதப்படுத்தி கொடுத்தார், வேற வழி இல்லாமல். ஓகே சார், அண்ட் இந்த டைமில் வந்து கங்குவாவோட செகண்ட் லுக் வந்து வெளியாயிருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்காக இருக்கட்டும், கிளிம்ஸுக்காக இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா பேசியிருந்தாலும் இந்த போஸ்டருக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் வந்து. என்னடா ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அண்ட் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துடைய, ஹாலிவுட் படத்துடைய காப்பி மாதிரி தெரியுது அப்படின்னு. இதற்கான கருத்து என்ன சார்? இந்த படம் வந்து வேற ஒரு இங்கிலீஷ் படத்துடைய காப்பியா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது படம் வந்தால் தான் அது எதுலேருந்து அடிச்சிருக்காங்கிறது தெரியும். அந்த படத்தினுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏற்கனவே ராம் சரண் நடித்த ஒரு மகதீரான ஒரு படம் வந்து தமிழில் வந்து மாவீரன்ங்கிற பேரில் டப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான். அதே நேரம் இந்த கதையை இவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக படம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போஸ்டர், அந்த போஸ்டர்கள் கூட இவங்களுக்கு வந்து ஒரு சுய சிந்தனை இல்லை, அது அந்த ஒரிஜினாலிட்டி இல்லைங்கிறத நம்ம பல படங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே அந்த கங்குவா படம் வந்து என்னை வந்து பெருசாக ஈர்க்கலை. ஓகே, அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு காமிக் நாவல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் ரசிகர்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் மக்களுக்கு பெருசாக உருவாகாமல் போனதற்கு வந்து இது முக்கியமான காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை உடனே நம்ம பார்க்கணுண்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து ஆடியன்ஸுக்கு வர வைக்கணும். ஸோ அதுதான் அந்த டிசைன், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே அப்படியான ஒரு விஷயத்தை தான் கிரியேட் பண்ணணும். ஆனால் கங்குவா வந்து ஆரம்பத்திலேருந்தே கங்குவா என்கிற தலைப்பு உட்பட ஆரம்பத்திலிருந்தே அந்த மேஜிக் வந்து செய்ய தவறிடுச்சு. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அதனுடைய தலையெடுத்து தெரியும். ஓகே சார், அண்ட் நம்ம விடாமுயற்சி பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதாவது பொங்கல் டைமில் வந்து எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒவ்வொரு படத்துடைய அந்த அப்டேட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டே இருந்தது. பலரும் சோசியல் மீடியாவில் கேட்ட விஷயம், என்னடா இது எல்லாருக்கும் அப்டேட் வந்துருச்சு, அஜித் அவர்களுடைய படத்தோட மட்டும் அப்டேட் வரலன்னு பலருக்கும் இருக்கிற கேள்வியாக இருந்ததும் என்னன்னா, விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட இவ்வளவு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எதனால அது படத்துலேருந்து ஒரு போஸ்டரோ இல்லை மற்ற விஷயங்களோ வெளியிட வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான், எதனால சார் வெளியிடும்? இல்லை பொதுவாகவே வந்து ஒரு படம் கொடுத்துற ப்ரொமோஷனை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கிறத இயக்குநரும் தயாரிப்பாளரும் தான் முடிவு பண்ணணும், அதுதான் நியாயம். அதனால் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் எதிர்பார்க்குறோம், அதனால் நீங்கள் இன்றைக்கி எதையாவது கொடுங்க அப்படின்னு ரசிகன்லாம் கேட்க முடியாது, அந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பிளான் பண்ண மாதிரி அதனுடைய ஒர்க்கு நடக்கலை. நிறைய தடங்கல்கள், இவங்க ஒன்று நினைக்கிறாங்க வேற ஒன்று நடக்குது, இவங்க ஒரு ஷெட்யூல் போடுறாங்க அங்கே அது மாதிரி நடக்கலை, இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்துடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க மே 1. ஆனால் இப்போ போகிற வேகத்தை பார்த்தா அது நடக்காது போல இருக்கு. அப்போ நமக்கு ரிலீஸே எப்போனே தெரியாதப்போ இப்போ நீங்கள் ஒரு அப்டேட்டை விட்டு என்ன ஆக போகுது? அதுக்கடுத்து அந்த படத்தினுடைய பேர் என்னங்கிறத சொல்லியாச்சு. அதுக்கடுத்து அப்டேட்டுங்கிறது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறது என்ன அல்லது ஒரு டீசர் விடுறது ட்ரெய்லர் விடுறது தான். ஸோ அதற்கான நேரம் வந்து இது கிடையாது. இப்போ ரசிகன் வந்து விரும்புகிறாங்கிறதுனால நீங்கள் எதையாவது கொடுத்துட முடியாதுல்ல, அதனால் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நிச்சயமாக அது அவர்களுடைய சுதந்திரம், அவங்க ஒரு ரைட் டைம்ல அதை வந்து அவங்க வெளியிடுவாங்க, அதுதான். ஓகே சார், ஆனால் ஒரு பக்கம் வந்து இந்த படம் மே 1 ரிலீஸ் ஆகலை அப்படின்னா தீபாவளி ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வருது, அது தீபாவளி வரைக்கும் தள்ளி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை அது நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு முன்ன எப்படி தெரியுமா, ஒரு படம்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு ஷூட்டிங் போவதற்கான முன் தயாரிப்பு பணிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் 3 கட்டங்கள் தான் ஒரு திரைப்பட உருவாக்கத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இன்னொன்று வந்துருச்சு, விஎஃப்எக்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அந்த விஎஃப்எக்ஸு எப்போ முடியுங்கிறது நிச்சயமாக இயக்குநருக்கும் தெரியாது, தயாரிப்பாளருக்கும் தெரியாது, அந்த ஒர்க்கை பண்ணுற டெக்னீஷியன்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க ஒன்று பண்ணுவாங்க, திடீர்னு டைரக்டர் வந்து சார் நான் இப்படி எதிர்பார்க்கல அப்படிம்பாரு, அப்படியான்ட்டு ஒன்று பண்ணுவாங்க, ஓகே இது நல்லா இருக்குது பட் இதை கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும்பாங்க. அதனால அது எப்போ முடியும்னே உங்களால் சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் மேக்கு வரலன்னா அடுத்து தீபாவளிக்கு வருமா, பொங்கலுக்கு வருமா, ஆகஸ்ட் 15 வருமாங்கிறது நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு நாள் இழுப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ மார்ச்சிலிருந்து ஆதிக்கு ரவிச்சந்திரன் படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போகிறாரு அஜித். இப்போ இந்த படத்தை நீங்கள் தீபாவளிக்கு தள்ளினீங்கன்னா இப்போ இந்த படம் என்னாகும்?
அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒருவேளை இவங்களே கூட ஆதிக் படத்தை நம்ம தீபாவளிக்கு விடலாம் அப்படின்னு நினைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த நேரத்துல தான் அதனுடைய ரிலீஸ் டேட்டுங்கிறது எக்ஸாக்டா தெரியும். ஓகே சார், இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சா சார்? ஏன்னா நடுவில் அந்த ஷூட்டுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது, அஜித் அவர்கள் சென்னை வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ பிரச்சனைகள் தெரிந்து மறுபடியும் விடாமுயற்சி ஆரம்பிச்சா சார்? அதான், விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இயற்கை செய்கிற இடையூறு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த படப்பிடிப்புக்கு வந்து ஒரு பெரிய தொகை தேவைப்படும். அஜித் மாதிரியான ஒரு முன்னணி ஹீரோ வச்சு எடுக்கும்போது க்ரௌட் இருக்கும், அப்புறம் நிறைய செலவாகும். அந்த இதில் லைக்கா வந்து இப்போ கொஞ்ச நாளாக பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு வந்து மணி ஃப்ளோவில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால திட்டமிட்ட மாதிரி படப்பிடிப்பு நடத்த முடியாமல் திணறாங்கன்னு ஒரு செய்திகள்லாம் இருக்குது. பட் அதையும் தாண்டி வந்து படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ கிளம்பி போய் அஜர்பைஜானில் உட்காந்துருக்காங்க, பார்த்தா அவங்க ஏதோ ஒரு செட் ஒர்க் முடியலை அப்படின்னு மொத்த யூனிட்டுமே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, பட் அதையும் தாண்டி படப்பிடிப்புங்கிறது நடக்க தான் செய்யும். ஓகே சார், AK-63 பூஜை வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. படத்துலேயும் மியூசிக் டைரக்டர் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மைதானே சார்? தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் இந்த படத்துக்கு? இல்லை, அதை பற்றி அதிகாரபூர்வமாக எனக்கு தெரியல, பட் நானும் சோசியல் மீடியாவில் தான் கவனித்தேன். ஓகே, அதே நேரம் டிஎஸ்பி வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இவங்க நிச்சயமாக அனிருத் கிட்ட போக முடியாது, முதல் காரணம். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா கிட்ட இவங்க போக மாட்டாங்க. ஏற்கனவே அஜித் படத்தில் அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரச்சனையாகி கடைசியில் ஜிப்ரான்கிட்ட போனாங்க, அதனால் யுவன் கிட்டே அவங்க போக மாட்டாங்க. அதுக்கடுத்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ அடுத்த சாய்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு டிஎஸ்பி தமன் மாதிரியான ஆட்கள் தான். இன்னொன்று, தெலுங்குலையும் நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த படம் போகணும் அப்படின்னா, அப்போ தெலுங்குலையும் மார்க்கெட்டில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னா அப்போ தமன் அல்லது டிஎஸ்பி தான். அதுல வந்து டிஎஸ்பி வந்து இவங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸா தெரிஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், அண்ட் அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு படத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் எழுந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நான் அதை பத்தி கேட்காம எனக்கு மெயினா இருக்கிற டவுட் என்னன்னா, சென்சார் பண்ணி ஒரு படம் திரைப்படம் வருது, அது தியேட்டர்ல ஓடி முடிச்சாச்சு, ஓடிடிக்கும் வந்தாச்சு, அதற்கப்புறமா ஒரு பிரச்சனை வருதுன்னு அதை நீக்கிறதுங்கிறது எந்த அளவுல நியாயம் சார்? அது சென்சார் போர்டு பார்த்ததுக்கு அப்புறம் தானே அந்த படம் வந்திருக்கும். இல்லை, அதுதான் கேள்வி. இன்னும் சென்சார் போர்டு பார்த்ததுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஒற்றை வார்த்தையில கடந்து போயிட முடியாது. சென்சார் போர்டில் யார் இருக்காங்கிறது முதல் முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜகவினரால் சிபாரிசு செய்யப்பட்டவர்கள் தான் சென்சாரில் இருக்காங்க. அது இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமும் பாஜக மெம்பர் இல்லாமல் வந்து யாரும் ஸ்க்ரீன் பார்க்கறதே இல்லை சென்சார். அதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க. என்னன்னா பாஜகவுக்கு எதிராக பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிற எந்த விஷயமும் படத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் சென்சார் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பானவர்களில் ஒருத்தர் அவங்க உள்ளே கூப்பிடுறாங்க, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது பாஜகவினரால் பார்த்து சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு அது தியேட்டரில் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை, அதுக்கு காரணம் அந்த படத்தில் பெரிய விஷயம் இல்லை அல்லது ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது கூட காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஓடிடிக்கு வரும்போது அதை வந்து இவ்வளோ விஷயமாக ஆக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அப்போ அந்த இந்துத்துவ சக்திகளுடைய கை வந்து இப்போ ஓங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அதன் காரணமாக தான் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அந்த ஓடிடி தளத்திலிருந்தே அந்த படத்தை வந்து நீக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே ஜி டிவியில் காட்மேன் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ், என்னென்னா அதில் வந்து போலி சாமியார்களுடைய முகத்திரையை கிழிக்கிற வெப்சீரிஸ். அது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தையே இந்து கடவுள்களையே அது விமர்சிக்கலை, ஆனால் இந்து கடவுள்களை வழிபடுகிற பக்தர்களை தவறாக வழிநடத்துகிற ஒரு மோசடி சாமியார் அவரை பத்தின ஒரு இது. அதையே என்னன்னா இவங்க ஏதோ இந்து மதத்துக்கு பெரிய ஆபத்துங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அது சுப்பிரமணிய சாமிகிட்ட எடுத்துட்டு போய் சுப்பிரமணிய சாமி உடனே பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஜி ஓனர் ஜி டிவி ஓனர் யார் அப்படின்னா பாஜகவுடைய ராஜ்யசபா எம்பியா இருந்தவர், அவர் வந்து பாஜகக்காரர் தான், அவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த வெப்சீரிஸை தடுத்து நிறுத்தினாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ரூட்ல அந்த படத்தை அந்த அன்னபூர்ணி படத்தை வந்து அவங்க காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்ன, நாம் நினைத்தது தான் படமாக வரணும், நம்ம நினைச்சதை தான் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஒன்றிய பாஜக அரசு இருக்கு. ஆனால் இது ஒரு படத்தை அந்த கிராஃப்டை உருவாக்குறவங்களோட கிரியேட்டிவிட்டியை ரொம்ப பாதிக்கும். நிச்சயமாக பாதிக்கும். அதே நேரம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இதை குறித்து நீங்களும் நானும் பேசுகிறோம், ஏன் மற்ற கிரியேட்டர்லாம் பேச மாட்டேன்றாங்க? இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிமாறன் அமீரை தவிர வேற யார் இதை பத்தி பேச, இதை பத்தி யாருமே கேட்கவே இல்லை. இவங்கெல்லாம் ஜடமா? இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? என்ன உங்களுடைய சக படைப்பாளியுடைய படத்துக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இப்ப நீங்க கேட்கணுமா வேணாமா? என்ன சென்சார் பண்ண படத்தை வந்து ஏன்டா அந்த மாதிரி கை வைக்கிறீங்கன்னு கேட்கணும்ல? ஏன்னா அந்த துணிச்சலும் திராணியும் இல்லாத கூட்டம் தான் இங்க திரையுலகில் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அடிமை கூட்டம் இருக்கும்போது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஓகே சார், அண்ட் கோட் திரைப்படத்தோட அந்த ஷூட்டிங்கை பார்க்கும்போது
பலரும் தொடர்ந்து இந்த ரசிகர்கள்லாம் போய் போய் அவரோட போட்டோ எடுக்கிறத பார்க்க முடியுது. அவரும் தொடர்ந்து வந்து அந்த மேலே ஏறி போட்டோஸ் எல்லாம் கொடுக்குறாரு. என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி ஷூட்டிங்ல வந்து க்ரௌடு டோட்டலாக வந்து ஒரு ஆக்குப்பை பண்ணும்போது அது ஷூட்டிங்கை பாதிக்காதா சார்? ஷூட்டிங்கை பாதிக்காது. என்னன்னா, ஷூட்டிங் நடக்கிற ஒரு ஃப்ளோருக்குள்ள ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா அது ஷூட்டிங்கை பாதிக்கும். ஓகே, இங்கே எப்படின்னா ஒரு ஃப்ளோரில் ஷூட்டிங் நடக்குது, அந்த ஸ்டுடியோவுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடுறாங்க. அது எப்போ பிரச்சனை அப்படின்னா, ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த காரை சுற்றிக்கிட்டு டம்மு டம்முன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு தெரிவாங்க, அப்போ மட்டும்தான் பிரச்சனையை தவிர ஒரு ஷூட்டிங் பாதிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கூட்டமெல்லாம் வந்து தற்செயலாக வந்ததெல்லாம் கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு வர வைக்கப்பட்ட கூட்டம் தான், தானாக சேர்ந்த கூட்டம்லாம் இல்லை. ஓகே, ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நடிகர் வந்து எந்த படப்பிடிப்புக்கு போகிறாரு அப்படிங்கிறது எப்படி வந்து வெகு மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இவர்கள் என்னன்னா, இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து கோகுலம் ஸ்டுடியோவுக்கு போகிறார் அப்படின்னா, இப்போ அந்த மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக அங்கே இருக்கிற லோக்கல் நிர்வாகிக்கு வந்து இந்த தகவல் போகும், அவர் அப்படியே பரப்பினார்னா ஒரு கூட்டம் வந்து உருவாகிடும். இது எல்லாமே திட்டமிடப்பட்ட நாடகம் தான். எதற்காக சார் இப்படி தொடர்ந்து அதை செய்யணுங்கிற காரணம் இல்லை. இப்போ பாருங்கள், மாஸ்டர் படப்பிடிப்புக்கு விஜய் போகிறாரு நெய்வேலிக்கு, ஒரு மிகப்பெரிய கூட்டம், அங்கே போய் வேனில் நின்று ஒரு ஸ்டில் எடுத்து போட்டார். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் பரபரப்பாகி விஜய்க்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரியான விஷயந்தான், விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது, இன்னொன்று அவர் அரசியலை நோக்கி நகர்றாரு. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புக்கு ரசிகர்கள் வந்தால் எந்த நடிகரும் சந்திக்க மாட்டாங்க, ஆனால் இவர் வந்து இப்போ வேன் மேலே ஏறி காம்பவுண்ட் மேலே ஏறி எல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு சார்? என்னுடைய கடைசி கேள்வி தான், இப்போ வந்து தொடர்ந்து இந்த சொசைட்டிக்கு தேவையான படங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை கேஸ்டையோ பேஸ் பண்ணி படங்கள் வர்றது அப்படிங்கிறது ஜாஸ்தியாயிடுச்சு. ஈவன் இப்போ கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சோஷியல் மீடியாவில் ஒரு படம்லாம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி படங்கள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ மறுபடியும் ஏதாவது தலை தூக்குறதுக்கு ரீசன் என்ன மெயினாக? இல்லை, ரெண்டு காரணம் தான். ஒன்று சாதி வெறி, இன்னொன்று இப்படி ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பினோம் அப்படின்னா இந்த படம் பலராலும் பார்க்கப்படும், அந்த படத்தின் மூலமாக நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சுயநலம் தான். இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்டுகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிராகரிக்கணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா, அடடா இதை மக்களே விரும்பலை, அப்போ நம்ம இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரியான படங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்வத்தில் அல்லது அவங்களுடைய சாதி பற்றுனால அந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க. அது வந்து இவங்களுக்கு பெரிய தைரியத்தையும், சரி அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழியையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருது. அது ரொம்ப தப்பான விஷயம். அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாரஞ்சித் போன்ற மாரி செல்வராஜ் போன்ற ஒருத்தர் ஒரு சாதியை படம் எடுக்கிறார் அப்படின்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடைநிலை சாதியை சேர்ந்த ஒருத்தர் அதே மாதிரி ஒரு சாதி படம் எடுக்கிறார் அப்படின்னா, இப்போ ரெண்டும் ஒன்றா இவங்க பார்க்குறாங்க. ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அவரை ஒடுக்கப்பட்ட சாதிங்கிற ஒரு காரணத்தினால அவனை வந்து அடித்து மிதித்து என்ன அவன் வாழ்க்கையே நாசமாக்கின ஒரு வழியை அவனுடைய வாழ்வியில் வந்து படமாக எடுக்கிறதுக்கும், எங்கதா சாதி தாண்டா பெருசு என்ன எங்களுக்கு கீழே தாண்டா நீங்களெல்லாம் அப்படின்ட்டு வந்து ஒரு சாதி பெருமை பேசுகிற படத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, பாரஞ்சித் எடுக்கலையா அப்போ நாங்களும் எடுப்போம், மாரி செல்வராஜ் எடுக்கலையா அப்போ நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. இதுக்கு வந்து மக்கள் தான் இந்த மாதிரி படங்களை முற்றுப்புள்ளி வைக்கணும். கரெக்டாக சார், என்னுடைய கருத்துமே அதுவாக தான் இருக்குது. இப்போது அதை தான் தொடர்ந்து எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இப்போ பாரஞ்சித் அவர்களுடைய படமோ இல்லை மாரி செல்வராஜ் அவர்களுடைய படமோ நார்மலான ஆடியன்ஸும் உட்காந்து பார்க்க முடியும், உள்ள இன்டெப்தா அதில் ஹர்ட் ஆனவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சு கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இது போன்ற படங்களை நார்மல் ஆடியன்ஸோட கனெக்டும் பண்ணிக்க முடியலங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லையா சார்? இல்லை புரியும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சாதி வெறி அதுதான் அந்த மாதிரி படங்களை எடுக்க வைக்குது. இப்போ உதாரணத்துக்கு தான் ஒரு குறிப்பிட்ட சாதியை நீங்கள் தூக்கி பிடிச்சி படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை மற்ற சாதிக்காரங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் தானே. ஓகே, அதை நார்மலான ஒரு உளவியல் தானே அது. இப்போ ஒரு சாதியை தூக்கி பிடிக்கும் போது இன்னொரு சாதிக்காரன் அந்த படத்தை இப்படி விரும்புவோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த வணிக வெற்றிங்கிறது கிடைக்காது. ஆனால் இதை இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்படி ஒரு படத்தை எடுப்பதன் மூலமாக அவர்களுடைய சாதிக்காரர்களுக்கு ஒரு செய்தியை கடத்துகிறாங்க, நானும் உங்கள் சாதி தான் ஓகே அப்படின்னு கடத்துவதன் மூலமாக இப்போ அந்த சாதியில் பணம் படைத்தவர்களை வந்து இவங்க ஈஸியாக நெருங்க முடியுது. இப்போ அந்த ஒரு பெரிய பணம் படைத்த ஒருத்தராக இருப்பார், அவர் அந்த சாதி பெருமை சாதி வெறி கொண்ட ஒருத்தராக இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி படம் எடுத்த ஒருத்தர் அவர் அப்ரோச் பண்ணி இப்போ அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து பணம் திரட்டுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஈஸியாக அந்த சாதி வெறியை வைத்து இவர்களால் வந்து அந்த பணத்தை மொபிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இவர்களுடைய சுயநலம் தான். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் இப்படி ஒரு படம் எடுப்பதற்கு காரணம்
நம்ம சாதி மேல் உள்ள பாசம் கிடையாது, அவருடைய சுயநலத்துக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்றாரு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆமாம், நன்றி.